Hi friends, in the video we will Tamil Nadu economics in the lesson oda part 2 video paakaporum. So already part 1 explain panirukka, adu paakadhunga paathrunga. Nama part 1 la pathina enna na topic dhaan paathirpona, general Tamil Nadu na enna adanoda economic stage eppadi irukku. Idhu dhaan general introduction. So first topic nama enna paathirpona, natural resources. Natural resources la water resources and mineral resources paathom. And second one enna pathina, நான் ஏன் இப்படி வந்து ஒரு லெசன் படிக்கிறதுக்கு முன்னாடியே அதில் உள்ள டாபிக்ஸ் தான் சொல்லிட்டேன்னா, நமக்கு ஒரு அவுட்லைன் ஒரு மேப் கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த டாபிக்ஸ் தான் ஈஸி ஒரு அப்ரோச் இருக்கும். ஓகே, இது இது உள்ள இது தான் இருக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஸ்பெசிஃபையாக அந்த பாயிண்டில் போய் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு லெசனை எடுத்தால் இந்த மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துட்டு படித்தா ஈஸியாக இருக்கும். செகண்ட் ஒன் என்ன பார்த்திங்கன்னா, தமிழ்நாடோட பாப்புலேஷன் பற்றி கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் நம்ம பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்தோம். டென்சிட்டி, அப்புறம் அர்பன், செக்ஸ் ரேஷியோ, ஐஎம்ஆர், எம்எம்ஆர், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, லிட்ரஸி ரேட், இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிபி, அதாவது நம்ம ஜிடிபி இந்தியாவுக்கு சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டிபி, அதாவது ஸ்டேட் வைஸ் சொல்லும்போது இப்படி கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து செக்டர் வைஸ் ஜிஎஸ்டிபி ஒவ்வொரு செக்டரில், அதாவது அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீசஸ் செக்டரில் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் பெர் கேபிட்டா இன்கம்னா என்ன, இதை வந்து பார்த்தோம். ஸோ இதுதான் பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்தோம். ஜென்ரலாக நீங்கள் எக்கனாமிக் சிலபஸ் எடுத்தாலே இப்படி தான் வரும். ஃபர்ஸ்ட்டு வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த அந்த ஸ்டேட்டை பற்றி, அதாவது ஒரு கண்ட்ரி இல்லை ஸ்டேட், அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டில் உள்ள பாப்புலேஷன் பற்றி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த ஸ்டேட்டோட உற்பத்தி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதில் உள்ள செக்டர்ஸ், அதாவது ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டர்ஷரி செக்டர். ஸோ ப்ரைமரியில் அக்ரிகல்ச்சர், செகண்டரியில் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டர்ஷரியில் சர்வீசஸ் வந்துடும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த செக்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபோர்த்து ஒன்னா அக்ரிகல்ச்சர் செக்டர். இதில் வந்து மெயினாக ஃபுட் ப்ராசஸிங் செக்டர் அண்டு அதனுடைய பொசிஷன். இந்த லெசனில் ஓவராலாகவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு டாபிக்ஸையும் எடுத்து அதில் தமிழ்நாட்டோட பொசிஷன் என்ன, தமிழ்நாட்டில் ஃபேமஸான பிளேசஸ் தான் என்னென்ன, அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸ். இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸான இண்டஸ்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல், லெதர், இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஃபேமஸ். ஆட்டோமொபைல், சிமெண்ட்டு, ஃபயர், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ். அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இஸ், இதெல்லாம் மற்ற இண்டஸ்ட்ரீஸ் தான் ஒருங்கிணைக்குது. அதுக்கப்புறம் எனர்ஜி செக்டர், இது எல்லாமே செகண்டரி செக்டர் இண்டஸ்ட்ரீஸில் தான் வரும். தேர்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா, அடுத்த டாபிக் சர்வீசஸ். ஸோ சர்வீசஸில், அதாவது ப்ரைமரி அண்ட் செகண்டரி, அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஃபிசிக்கலாக அதை வந்து தொட்டு பார்க்க முடியும், பட் சர்வீசஸை கண்ணால் பார்க்க முடியாது. நேச்சுரலாக ஒரு ப்ராடக்ட் உருவாகி வருது பாருங்கள், அதுதான் அக்ரிகல்ச்சர் ப்ரைமரி செக்டர். அதை வந்து ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ ஒரு காட்டன் இருக்குது, அது ஜென்ரலாக ஒரு பிளான்ட்லேருந்து வரும்போது அதுதான் அங்கே ப்ரைமரி ரிசோர்ஸ், அதுதான் வந்து அக்ரிகல்ச்சரில். அதை வந்து நம்ம ஒரு கிளாத்தாக மாத்திரம் பாருங்கள், அதுதான் செகண்டரி செக்டர் இண்டஸ்ட்ரி. அண்ட் தேர்டு வந்து அதை வேறு ஒரு இடத்துக்கு, இங்கேருந்து வேறு ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது, அதெல்லாம் சர்வீசஸ் செக்டரில் வரும். ஸோ இதை பற்றி தான் ஓவராலாக தமிழ்நாடு லெவலில் இந்த லெசனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனல் டாப்பிக்காக என்ன பார்த்திங்கன்னா, அர்பன் அண்டு பாவர்ட்டி. இதை பற்றி சின்னதாக, ரொம்ப பெருசாக இல்லை, சின்னதாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் இந்த லெசன் ஃபுல்லாக. இதை நம்ம பார்த்துட்டு புக் பேக் பார்க்கலாம். புக் பேக் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன், மேபி நாளைக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போது இந்த அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீசஸ் அண்டு அர்பன் அண்ட் பாவர்ட்டி இந்த டாபிக்ஸ் பார்க்கலாம். இது வந்து நான் பிடிஎஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்குது, ஆனால் நான் இங்கிலீஷ் கண்டென்ட் காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் புத், அதாவது உங்களால் தமிழ் படிக்கிறவங்களும் இங்கிலீஷில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துட்டோம். இப்போ அக்ரிகல்ச்சர் செக்டர் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா, மொத்தமாக 7 ஆக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து அக்ரிகல்ச்சரில் பார்த்திங்கன்னா, தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட்ஸ் ப்ரொடக்ஷனில் தேர்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, தேர்டில் நம்ம எது இதில் இருக்கோம், இப்போ ஃப்ரூட்ஸ் ப்ரொடக்ஷனில் தேர்ட் இருக்கோமோ, அதுக்கப்புறம் முன்னாடி நம்ம ஹெல்த்தில் பார்த்தோம், செக்ஸ் ரேஷியோவில் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி தேர்டில் தான் ஒரு கேட்டகரியாக பிரிச்சுக்கோங்க, செகண்டில் ஒரு கேட்டகரி, ஃபர்ஸ்ட்டில் ஒரு கேட்டகரியாக பிரிச்சுட்டு நோட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் இந்த லெசனே முடிஞ்சிடும்.
அண்ட் பாருங்க செகண்ட்ல வந்து நம்ம ரைஸ்ல இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெஸ்ட் பெங்கால் தான் இருக்கு, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் டர்மரிக் ப்ரொடக்ஷன்ல இருக்கும், மேஜர் ப்ரொடியூசராக இருக்கும். அண்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசராக கிரவுண்ட்நட் ஆயில் சீட்ஸ் கார்ன் கம்பு சுகர் கேன் இதில் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பனானா கோகோனட் இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தான் இருக்கும். அண்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா ரப்பர் கேஷ்யூநட் இதில் தான் செகண்டு. அண்டு தேர்ட் வந்து பெப்பர், ஃபோர்த் வந்து சுகர் கேன். இதெல்லாம் பெக்குலரான கண்டென்ட், இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் எல்லாத்தையும் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுனா மெயினான விஷயத்தை விட்டுருவோன்னு. ஸோ இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத மெயினாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட் க்ராப்ஸில் வந்து நம்ம 72.9% இருக்குது, அதாவது வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் ரைஸ் அது மாதிரி தான். நான் ஃபுட் க்ராப்ஸில் வந்து 27.1% ஜிடிபி. ஸோ இதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அக்ரிகல்ச்சரில் நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு டாபிக் பார்க்க போகிறேன்னு, ஒன்று வந்து ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன், இன்னொன்று ப்ரொடக்டிவிட்டி பொசிஷன் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா. ஸோ இதில் அவ்வளோ எதுவுமே, அதாவது ரைஸில் வந்து நம்ம டாமினேட்டாக இருக்கும். அதில் வந்து 79.49 lakh tons வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இது வந்து 2014-15 தான். அதனால் இது வந்து ஓகே, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்ம ரைஸில் வந்து லீடிங்காக இருக்கும் வெஸ்ட் பெங்கால்க்கு அடுத்து. நெக்ஸ்ட்டு ப்ரொடக்டிவிட்டி பொசிஷன் ஆஃப் தமிழ்நாடு அண்டு இந்தியா, இதுலேயும் அந்தளவுக்கு கண்டென்ட் எதுவும் இல்லை. இதுதான் பாருங்கள் ப்ரொடக்டிவிட்டி பொசிஷன் ஆஃப் தமிழ்நாடு. இந்த டேப்லெட் காலம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம நான் சொல்லியிருந்தால ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு இந்த மாதிரி ஒரு டேப்லெட் காலம் போட்டு பிரிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து ஏதாவது ஒரு நியூமோனிக்ஸ் வச்சுக்கோங்க. சாரி, நியூமோனிக்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு எக்ஸாம் அப்போ ஈஸியாக ஞாபகம் வரும். இப்போ மெய்ஸ் கம்பு கிரவுண்ட்நட் டோட்டல் ஆயில் சீட்ஸ் காட்டன் இதில் தான் ஒன்று இருக்குன்னா இதுக்கு ஏதாவது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஎம்ஜி அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கோகோனட் ரைஸு இதில் தான் வந்து செகண்ட் பொசிஷன். சுகர் கேன் சன்ஃப்ளவர் ஜோவர் கோஸ் சரல்ஸ் டோட்டல் பல்சஸ் ஸோ இதில் தான் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து அண்ட் ஃபிஃப்த்து பொசிஷனாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த டேப்லெட் காலம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுதான் ஓவராலாக அக்ரிகல்ச்சரில். ஸோ ப்ரைமரி செக்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்டரி செக்டர். செகண்டரி செக்டர் தான் இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரியெலாம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் திருப்பூர் அண்ட் சிவகாசி இந்த ஒரு 6-7 பிளேஸ் பற்றி தான் மெயினாக சொல்லியிருப்பாங்க. சென்னை வந்து எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே தான் நிறைய ஆட்டோமொபைல்ஸ் எலக்ட்ரானிக் பொருள் எல்லாமே இங்கே வந்து சென்னையில் வந்து அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் கேபிட்டல் அண்டு பேங்கிங் கேபிட்டல்னு சொல்கிறாங்க. ஸோ சென்னை பற்றி பார்த்தீங்கன்னா மெயினாக இதுதான். அண்டு இங்கே தமிழ்நாட்டில் வந்து 110 இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் இருக்குது. ஸோ நான் மொத்தமாக 7 பிளேஸ் சொன்னால் சென்னை பற்றி சொல்லிட்டு அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மேப் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸில் எது எது ஃபேமஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சேலம் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஃபேமஸ்னால் ஸ்டீல் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேலம்னா ஸ்டீல் சிட்டி. அதே மாதிரி கரூர்னா பஸ் பாடி பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, பஸ்ஸஸ் தான் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சிவகாசி நமக்கு தெரியும், ஃபயர் ஒர்க்ஸ் சேஃப்டி மேட்சஸ் அதெல்லாம் அதிகமாக இருக்குன்னு. ஸோ 80% இந்தியாவோட ப்ரொடக்ஷனில் சிவகாசிலருந்தான் வருது, அதனால் இதை லிட்டில் ஜப்பான்னு ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு தூத்துக்குடி, இதுவும் ரொம்ப முக்கியம். தூத்துக்குடி வந்து இங்கே வந்து சால்ட்டு ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும், கெமிக்கல் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும், அதனால் இதை கேட்வே ஆஃப் தமிழ்நாடு இந்த மாதிரி நேம் தான் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் முக்கியம். ஸோ சென்னைனா டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா, தூத்துக்குடினா கேட்வே ஆஃப் தமிழ்நாடு. நெக்ஸ்ட்டு திருப்பூர்னா நிட்டிங் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து இந்த பனியன் அதாவது டெக்ஸ்டைல் வைஸ் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இவங்க வந்து நிறைய கார்மெண்ட்ஸை தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதை தவிர்த்து ஈரோடு கரூர் இங்கேயும் வந்து ஓரளவுக்கு இந்த டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் கர்டன் கிளாத்ஸ் பிரெட் லைனர்ஸ் இதெல்லாம் ஃபேமஸ், பட் திருப்பூர் தான் ரொம்ப ஃபேமஸ். தமிழ்நாடு வந்து யான் பவுல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லெதர் பார்த்தீங்கன்னா வேலூர் திண்டுக்கல் ஈரோடு இந்த பிளேஸ் நான் சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா அது வந்து ஸ்பெசிஃபிக்காக இங்கே தான் வருது, லெதரில் தான் வருது. ஸோ வேலூரில் தான் இந்த லெதரோட வேஸ்டேஜ்லாம் அதிகமாக வருது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு இந்தியா இன்டர்நேஷ்னல் லெதர் ஃபேர் வந்து எவ்ரி இயர் சென்னையில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க.
ஆல்ரெடி சொல்லிட்டு ஆட்டோமோட்டிவ்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் தான் சென்னை தான் ஃபர்ஸ்ட் இருக்குன்னு. அண்ட் சிமெண்ட்டில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து தேர்ட் ரேங்க் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆந்திரா, செகண்ட் வந்து ராஜஸ்தான். நம்ம இதே மாதிரியே வந்து ஹெல்த்தில் பார்த்துருப்போம். ஹெல்த்தில் வந்து ஃபர்ஸ்ட் கேரளா, செகண்ட் பஞ்சாப்னு. நெக்ஸ்ட்டு சிக்ஸ் ரேஷியோவில் சம்திங் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் கேரளா, நெக்ஸ்ட்டு புதுச்சேரி அந்த மாதிரி பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி சிமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஆந்திரா, செகண்ட் ராஜஸ்தான், தேர்டு வந்து தமிழ்நாடு. அதுலேயும் ராம்கோ சிமெண்ட் தான் ரொம்ப ஃபேமஸ். நெக்ஸ்ட்டு இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான், ஃபயர் ஒர்க்ஸ். அப்புறம் அதர் இண்டஸ்ட்ரீஸ் டிஎன்பிஎல், தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ். இது வந்து வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் பேகர்ஸ் பேஸ்டு பேப்பர் மில் இன் கரூரில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க, பேப்பர்ஸ்னால் வந்து கரூர்னு. ஸோ பேப்பர்ஸ்னால் கரூர். அதே மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ்னால் சிவகாசி, எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல்ஸ்னால் வந்து சென்னை. நெக்ஸ்ட்டு நிட்டிங் வியர்ஸ்னால் வந்து நிட்டிங் சிட்டி வந்து திருப்பூர். அந்த மாதிரி சால்ட்டு கெமிக்கல் ப்ரொடக்ஷன் தான் தூத்துக்குடி. ஸோ இதெல்லாம் நீங்கள் மறக்கவே கூடாது. நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா பம்பு சிட்டி சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே வந்து விவசாயம் அதிகமாக பண்ணுவாங்க, அதனால் அவங்களுக்குரிய பொருளை அவங்களே உற்பத்தி பண்ணிப்பாங்க. ஸோ மோட்டார்ஸ், பம்ப்ஸ் அதெல்லாம் ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் வெட் கிரைண்டர் வந்து ஜிஐ டேகு, அதாவது ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் டேக், அந்த இதை அந்த ரேஞ்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தூத்துக்குடி கேட்வே ஆஃப் தமிழ்நாடு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு எம்எஸ்எம்இஸ், மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ என்டர்பிரைசஸ்னால் நமக்கு என்னென்னு தெரியும், அதாவது இந்த மாதிரி ஒரு பர்சன், அதாவது ஒரு இண்டிவிஜுவல் செய்கிறத ஒரு ஒரு கம்பெனி மாதிரி வச்சு பண்ணாங்கன்னா அதை என்டர்பிரைசஸ். ஸோ இது வந்து அவங்கவுங்களோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்து இதை வந்து பிரிப்பாங்க. இது வந்து ரொம்ப முக்கியம், எம்எஸ்எம்இடி ஆக்ட் 2006. இதுதான் நம்ம க்வெஸ்டின் ஏரியா. ஸோ எம்எஸ்எம்இடி ஆக்ட் எப்போ வந்தது கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாமே வந்து செகண்டரி செக்டரில் தான் வரும். நெக்ஸ்ட்டு எனர்ஜி, எனர்ஜியில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட ப்ரொடக்ஷன் மெயினாக பார்த்துக்கோங்க, 26,865 MW. ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்கில் இருக்கும். இதில் வந்து மொத்தமாக நியூக்ளியர் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி, ஹைட்ரல் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, மொத்தம் 5 எனர்ஜி கொடுத்துருக்காங்க. இதில் தான் தமிழ்நாடு ஓரளவுக்கு ஃபேமஸாக இருக்காங்க. நியூக்ளியரில் கூடங்குளம், கல்பாக்கம், நம்ம ஃபர்ஸ்ட் கல்பாக்கம்க்கு அப்புறம் தான் கூடங்குளம் வந்திருக்கும். பட் கூடங்குளம் தான் அதிக ப்ரொடக்ஷன். ஸோ 1,834 MW கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்மல் பவர், நியூக்ளியர் பவர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த யூரேனியம், தோரியம் இந்த மாதிரி ஃபியூயல் யூஸ் பண்ணி பண்ணுறது. தேர்மல் பவர் பொறுத்த வரைக்கும் இந்த ஹீட் வச்சு பண்ணுறது. ஸோ என்ன பிளேஸ் பார்த்துக்கோங்க, இதில் தான் க்வெஸ்டின் வரேன்னா பிளேஸ் வச்சு தான் வரும். அத்திப்பட்டு, எண்ணூர், மேட்டூர், நெய்வேலி, தூத்துக்குடி, இதெல்லாமே இதில் ஒவ்வொரு செக்டர்லேயும் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஜஸ்ட்டு எதில் அதிகம் எதில் கம்மி அந்த ஒரு இது மட்டும் பார்த்துக்கோங்க. தேர்மலில் ரொம்ப அதிகம், 49.52, கிட்டத்தட்ட 50%. எதில் கம்மினா நியூக்ளியர் தான் கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹைட்ரல் எனர்ஜி பிளேஸ் கொடுத்துருக்காங்க, ஹூண்டா, மேட்டூர், பெரியார், எங்கே இங்கே தான் இந்த டேம்ஸு, ரிவர்ஸ் அதெல்லாம் இருக்கும், அங்கே தான் வந்து ஹைட்ரல் எனர்ஜி இருக்கும். நெக்ஸ்ட்டு சோலார் எனர்ஜி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு 1,590 MW, நம்ம தான் டாப்பில் இருக்கும் ஸ்டேட்ஸ்லே. நெக்ஸ்ட்டு விண்ட் எனர்ஜி பார்த்திங்கன்னா திருநெல்வேலி கோஸ்ட், சதன் தூத்துக்குடி அண்ட் ராமேஸ்வரம் கோஸ்ட்டு. ஸோ கோஸ்ட்டு தான் எங்கெங்கே இருக்கோ அங்கே தான் வந்து விண்ட் எனர்ஜி இருக்கும். இவ்வளோதான், இதுதான் வந்து செகண்டரி செக்டர் இண்டஸ்ட்ரீஸில் வரும். நெக்ஸ்ட்டு தேர்டு பார்த்திங்கன்னா சர்வீசஸ் செக்டர். ஃபர்ஸ்ட்டு பேங்கிங் கொடுத்துருக்காங்க, இதில் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது எவ்வளோ கமர்ஷியல் பேங்க் இருக்குது, எவ்வளோ ப்ரைவேட், ரீஜினல், ரூரல் பேங்க்ஸு. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இதில் க்வெஸ்டின் பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோ இல்லை, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல பேங்கிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சென்னையை, அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா சர்வீசஸ் செக்டரில் தான் வரும். ஸோ இதில் வந்து நம்ம இந்த நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் எதில் வந்து அதிகமாக இருக்கும் பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஸ்கூல்ஸ் தான் அதிகம், கிட்டத்தட்ட 35,000 ப்ரைமரி ஸ்கூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதுக்கு அடுத்து அதிகம், 12,000 கிட்ட இருக்குது. ஸோ எஜுகேஷனில் நம்ம வந்து தேர்டாக இருக்கும், ஃபர்ஸ்ட் வந்து கேரளா, அதுக்கடுத்து ஹிமாச்சல் பிரதேஷ், அகெயின் தேர்ட் ரேங்க் வருது பாருங்கள். இந்த தேர்ட் ரேங்க் வரதான் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்படி ஒரு உற்பத்தியில் பொறுத்த வரைக்கும் ஜிடிபி சொல்கிற மாதிரி, எஜுகேஷனில் ஜிஇஆர் சொல்லுவாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, நம்ம தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 46.9% இருக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் லோன் இதையும் சர்வீசஸ் செக்டாரில் இப்போ நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஓரளவுக்கு இதுவும் கொஞ்சம் காலமாக இருந்துட்டு தான் வருது, ஒரு 10 வருஷமாக. அதனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல வந்து நம்ம தான் ஓரளவுக்கு டாப்பில் இருக்கோம், 20.8% கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஆந்திரா வந்து 11.2% அண்ட் மகாராஷ்டிரா 10.2%. நெக்ஸ்ட்டு ஹெல்த் செக்டர் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம், கேரளா பஞ்சாப்க்கு அப்புறம் நம்ம தான் வரணும். நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன்லாம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. ஸோ இப்படி தான் நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க, எந்த ஸ்டேட் வந்து இன்டர்நெட் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு. நம்ம தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடாக தான் இருக்கும் யோசிப்போம், பட் இங்கே தான் நம்ம வந்து கொஞ்சம் கூர்மையாக படிக்கணும். ஸோ மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேஷ் அண்ட் கர்நாடகா தான் வருது. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட், இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 4 பேசுகிறாங்க, ரோடு, ரயில்வேஸ், ஏர்வேஸ், ஸ்போர்ட்ஸ்னு. ஸோ ரோட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 28 நேஷ்னல் ஹைவேஸ் இருக்குது. இதில் தமிழ்நாடு வந்து செகண்ட் ரேங்காக வருது இந்தியாவில். அண்டு ரயில்வேஸில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒவ்வொரு கனெக்ஷன் தான் சொல்கிறாங்க. இதில் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக ரயில்வேஸில் பார்த்திங்கன்னா இந்த சென்னை டு மும்பை டு சென்னை அந்த கனெக்ஷன் தான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துக்கோங்க, மெட்ரோ அந்த மாதிரி இதுதான் இப்போ ரீசெண்டாக என்ன கொண்டு வராங்கன்னு. நெக்ஸ்ட்டு ஏர்வேஸில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் முக்கியமானது, எங்கெங்கே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குதுன்னு கேட்டால் நமக்கு தெரியணும், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சென்னை. அதே மாதிரி டொமஸ்டிக் ஏர்போர்ட், இந்திய லெவலில் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்குள்ளேயே, தூத்துக்குடி, சேலம், மதுரை. நெக்ஸ்ட்டு போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா மூணு மேஜர் போர்ட்ஸ் இருக்குது, சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. இதை தவிர்த்து மைனர் போர்ட்ஸ் வந்து 23 இருக்குது, இன்டர்மீடியட் போர்ட்டை நாகப்பட்டினம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டூரிசம், டூரிசமில் மெயினாக இதை பார்த்துக்கோங்க, டிடிடிசி, டூரிசம் தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இவங்க தான் இந்த டூரிசமை வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. இதுவும் நம்மளுடைய எக்கனாமிக் க்ரோத்துக்கு மெயின் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது. நெக்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி, ஸோ நேஷ்னல் ஆவரேஜ் இந்தியா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதோட ரேட் வந்து 50 இருக்குது. இதில் தமிழ்நாடு வந்து 22nd ரேங்காக வந்திருக்கு. ஸோ 1000 அவுட் ஆஃப் 42 அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து தமிழ்நாட்டோடது இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிராஃப் பார்த்துக்கோங்க, தமிழ்நாட்டோட முன்னேற்றம் வந்து எப்படி இருக்குது, 1994லேருந்து 2005 அண்ட் 2012 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பாவர்ட்டி வைஸ் பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே தான் வரும், ஓரளவுக்கு பாவர்ட்டி குறையுதுன்னா நம்மளோட முன்னேற்றம் அதிகமாகுது தான் அர்த்தம். ஸோ இந்த கிராஃப் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்கல்ல, இதை வந்து கரெக்டாக நீங்கள் இதை வந்து ஒரு ஜெராக்ஸ் போட்டு கூட உங்கள் வீட்டில் ஒட்டி வச்சுக்கலாம். இதை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க, டெய்லி ஒவ்வொரு விஷயமாக பார்த்துட்டு திரும்ப திரும்ப அதை பார்த்திங்கனாலே மெயினாக தமிழ்நாடு சம்மந்தமாக ஒரு 10% எக்ஸாம் கேட்க வேண்டியதை நீங்கள் தரவு பண்ணிடுவீங்க. ஸோ இதுதான் இந்த லெசன் பற்றி ஓவராலாக. ஓரளவுக்கு இதனுடைய மேப் வந்து நான் சொல்லிட்டேன், அதாவது என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது நான் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் நம்ம நிறைய லெசன்ஸ் யூனிட் 9 பார்ப்போம், அதில் ஒவ்வொரு கான்செப்டையும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புக் பேக் க்வெஸ்சன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.